ஹை ஐ ஆம் ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ கட்டாய கட்டாயத்தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது பதினாறாவது வீடியோ இன்னைக்கு நம்ம இலக்கணம் அப்புறம் இரட்டுற மொழிதல் காலமேகப் புலவர் அதான் பார்க்க போறோம் வல்லினம் மிகும் இடங்கள் ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாட முதலிய அகர ஈற்று வினையச்சங்களுக்கு முன் இக்கு இச்சு இத்து இப்பு மெய் எழுத்துகளின் வருக எழுத்துச் சொற்கள் அதாவது வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துகள் தோன்றும் ஸோ ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவல முடியுது இல்லைங்களா அகர ஈற்று வினையச்சம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எச்சமாக நிற்குது அகர ஈற்றில் முடியுது அதுக்கு அடுத்தது இக்கு இச்சு இத்து இப்போ இந்த மெய் எழுத்துக்களுடைய வருகை எழுத்து சொற்கள் அதாவது வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓட காத்திருக்கிறான் ஓட ஆவல முடியுது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது கா வருது அப்போ ஓட காத்திருக்கிறான் பாட கேட்டேன் அப்படின்னா பாட கேட்டேன் காண கொடுத்தான் காண கொடுத்தான் செய்ய எல்லாமே எச்சமா முடியுது இல்லைங்களா எச்சமா முடிஞ்சு இக்கு இச்சு இத்து இப்பு இதில் ஏதாவது வர்க்க எழுத்து வருது இல்லைங்களா அதனால வந்து அந்த வல்லெழுத்துக்கள் மிகும் செய்ய சொன்னான் செய்ய சொன்னான் எழுத தொடங்கினார் எழுத தொடங்கினார் பேச செய்தார் பேசச் செய்தார் விளையாட பார்த்தான் விளையாட பார்த்தான் நாடி பேசி தேடி செதுக்கி ஊன்றி தழுவி கொட்டி முதலிய இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் அதாவது வினை சொற்கள் வந்தால் அங்கேயும் வல்லொற்று மிகும் நாடி பேசி ஈ எல்லாமே ஈ தேடி செதுக்கி ஊன்றி தொழுவி கொட்டி ஸோ இது எல்லாமே இகர ஈற்று வினையச்சம் அப்போ நம்ம அகர ஈற்று வினையச்சம் இகர ஈற்று வினையச்சம் ரெண்டு பார்த்துருக்குறோம் அங்கெல்லாம் வல்லினம் மிகும் நாடி சென்றான் நாடி சென்றான் பேசி பழகினான் பேசி பழகினான் தேடி திரிந்தான் தேடி திரிந்தான் எல்லாமே ஈழ முடியுது பாருங்க செதுக்கி ஈ செதுக்கிக் கொடுத்தான் ஊன்றி படித்தான் தழுவி ஈ தழுவி கொண்டான் கொட்டி கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது அது பார்த்துக்கோங்க அடுத்தது அகரவரிசையில் அமைத்தல் மெய் உயிரெழுத்துகளோடு உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை எழுத்து ஆகிறது நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம் சொற்களில் உயிர்மை எழுத்துக்களாக வரும் சொற்களில் அகரவரிசையில் அமைப்போம் இப்ப பாருங்க கண் கான் கிளி கீரி குடுவை கூகை கெண்டை கேள்வி கை கொள் கோடு கவ்வை கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவ் ஸோ இதுதான் அகரவரிசை அது பார்த்துக்கோங்க ஸோ அகரவரிசையில் ஒரு கொஷின் கண்டிப்பா உண்டு அடுத்தது ஐவர் கடமை ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இது ரொம்ப முக்கியமான லைன் பார்த்துக்கோங்க சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க புறநானூறு ரொம்ப முக்கியமானது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூரில் இருக்குது வேல்வடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கிக் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே ஸோ இது எல்லாமே புறநானூரில் இருக்குது இந்த லைன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க புறநானூரில் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான லைனு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூரில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இரட்டோர மொழிகள் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலறை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே சொ காலமையாக புலவர்கள் காலமேக புலவர் இரட்டோர மொழி புகழ்பெற்றவர் காலமேக புலவர் மன்னன் திருமலை ராயன் நாட்டில் விரைந்து ஓடுவதால் தெளிந்த அதாவது சுத்தமான சுழி உடையதால் பகைவரை தாக்குவதால் அன்போடு தலை சாய்ப்பதால் குதிரையும் வெள்ளத்தால் ஆறு விரைந்து ஓடுவதால் ஓடுகிற பொழுது நீரில் சுழிகள் உடையதால் மலர்களை அழைத்து செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் காவிரியும் ஒன்றாகும் சோ குதிரையும் காவிரியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலமேக புலவர் அவர்கள் ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை இலக்கண குறிப்பில் கேட்பாங்க நம்ம அது பின்னாடி பார்க்கலாம் ஆடுபரி ஆடுகின்ற குதிரை பரி அப்படின்னா குதிரை ஆசிரியர் குறிப்பு பாருங்க பெயர் காலமேக புலவர் இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் நந்தி கிராமம் என்ற ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காலமேக புலவர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவார் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம் அப்படின்ற ஊரில் பிறந்தார்ன்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ நந்தி கிராமம் எண்ணாயிரம் ரெண்டுல ஏதோ ஒரு ஊரில் அவர் பிறந்திருக்காரு ஏட் வரதன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வரதன் வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காலமேக புலவர் பனி திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார் திருவரங்க கோயிலில் மடைப்பள்ளியில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருக்கிறாரு வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருக்கிறாரு கார் மேகம் போல் கவிதை புலியும் ஆற்றல் பெற்றால் இவரை டேஸ் என அழைக்கப்பெற்றார் காலமேக புலவர் கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதுனால இவரை வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க வரதன் அப்படின்றவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் ஸோ நகைச்சுவையோடு இருபொருள் அமையிற மாதிரி பாடுறதுல வல்லவர் காலமேக புலவர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க கீழே சப்ஸ்க்ரைப் இருக்கு அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பார்க்குற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தமிழில் ஃபுல் வீடியோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்து தருவோம் நன்றி